வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்ட் பி, அதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க போறோம். அதாவது 21st க்வெஸ்சன், வாட் இஸ் மென் பை எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ்னா என்ன, அதனுடைய மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. பேஜ் நம்பர் 2ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா பெருசா நான் மார்க் பண்ணிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு ஒரு ஸ்கூல்லையும் இல்ல ஒரு ஒரு கைட்லயும் வேற வேற ஆன்சர் இருக்கும். சோ எல்லாத்துக்குமே பொதுவான ஆன்சரா தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அதுல உங்களுக்கு எது தேவையோ, எந்தெந்த பாயிண்ட்ஸ் தேவையோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் மீனிங்கோட எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் ஆன்சரா படிச்சு எக்ஸாம்ல எழுதுங்க. இந்த ஆன்சர் பார்க்கலாம். த டேர்ம் ஆர் வேர்டு எக்கனாமிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் கிரீக் ஒய்கோனாமிகோஸ். அதுல ஒய்கோஸ்னா மீன்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் நோமோஸ், இத வந்து ஒய்கோனோமிகோஸ் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க ஒய்கோனோமியா, அதுல நோமோஸ் வார்த்தை வரும். அதுக்கு மீனிங் மேனேஜ்மெண்ட் கஸ்டம் ஆர் லா. இது வரைக்கும் ஃபுல்லா மீனிங் பார்க்கலாம். இந்த வார்த்தை, இந்த டேர்ம் ஆர் வேர்டு வந்து எக்கனாமிக்ஸ்ன்றது எதுல இருந்து உருவாச்சு, எந்த லாங்குவேஜ்ல இருந்து உருவாச்சுன்னா ஏன்ஷியன் கிரீக், பழைய கால கிரீக்னா கிரீஸ் ஒரு கண்ட்ரி இருக்கு, கிரீஸ் யூரோப்ல இருக்கு. அந்த கண்ட்ரியில உள்ள லாங்குவேஜ கிரீக்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்ல, அதுதான் கிரீக். உங்களுக்கு புரியணுன்றது இந்த எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஏன்ஷியன்னா பழைய காலம்னு அர்த்தம். பழைய கால கிரேக்க மொழி இல்ல பழைய கால கிரீக் லாங்குவேஜ், அதுல இருந்துதான் இந்த எக்கனாமிக்ஸ் வார்த்தை உருவாச்சு. ஆக்சுவலா அந்த ஒரிஜினலா கிரீக்ல இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒய்கோனாமிகோஸ். அதுல ஒய்கோஸ் இந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, அதனுடைய மீனிங் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னா வீடுகள்னு அர்த்தம். இப்ப நம்ம வீடு எல்லாம் இருக்குல்ல, அதை தான் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் நோமோஸ்னா மேனேஜ்மெண்ட், அதை பாத்துக்கிறது, வீட பாத்துக்கிறது. கஸ்டம், கஸ்டம்னா பழக்க வழக்கம்னு அர்த்தம். லா, லானா சட்டம்னு அர்த்தம். தஸ் த டேர்ம் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அப்ப எக்கனாமிக்ஸ் சேர்த்து சொல்லணும். ஒய்கோஸ்னா தனியா மீனிங் பார்த்தோம், நோமோஸ்னா தனியா மீனிங் பார்த்தோம், அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒய்கோனோமிகோஸ். அது மொத்தமா மீனிங் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், வீட்டுல இருக்கிற விஷயங்களை, காசு செலவு பண்றது இல்ல அது சம்பந்தமான எந்த விஷயமா வேணா இருக்கட்டும் அதை மேனேஜ் பண்றது, அதுதான் எக்கனாமிக்ஸ் வார்த்தை வந்து ஒரிஜினலா உபயோகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட், த சப்ஜெக்ட் வாஸ் ஏர்லியர் நோன் அஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி இஸ் ரீநேம்ட் அஸ் எக்கனாமிக்ஸ் இன் த லேட் 19th செஞ்சுரி பை ஆல்ஃபிரட் மார்ஷல். இந்த சப்ஜெக்ட் வந்து முதல்ல எக்கனாமிக்ஸ் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல்னா இப்ப ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமானதுன்னு சொல்லலாம், இல்ல ஒரு நாடு சம்பந்தமான பொருளாதாரம்னு அர்த்தம், எக்கனாமின்னு அர்த்தம். அத சிம்பிளா ரீநேம் பண்ணிட்டாங்க. ரீநேம்னா அதுக்கு மாற்று பெயர் கொடுத்துட்டாங்க. என்னன்ட்டு எக்கனாமிக்ஸ்னு சிம்பிளா சொல்ல ஆரம்பிச்சாங்க. பொலிட்டிக்கல் எக்கனாமிய எக்கனாமிக்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்பனா லேட் 19th செஞ்சுரி நம்மளுக்கு என்ன மீனிங்னு தெரியணும். 1801 அந்த வருஷத்துல இருந்து, 1801 ஆண்டுல இருந்து 1900 அது வரைக்கும் இருக்கிற காலத்தை தான் 19th century சொல்லுவாங்க. லேட்னா என்னன்னா அதுல அந்த 100 வருஷம் சொன்னல அதுல கடைசி பகுதின்னு அர்த்தம், அதுதான் லேட்டுன்னு அர்த்தம். அந்த நேரத்துல இது மாதிரி பேரை மாத்தி வச்சாங்க. யாருன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல்ன்றவரு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.